ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் தேவன் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களோடு பேச விரும்புகிறார். யோவான் 14வது அதிகாரத்தில் உள்ள 27வது வசனத்தின் படி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்கிறார். நீங்கள் இன்றைக்கு அநேகர் சமாதானம் இல்லாமல் துக்கங்களோடு, கவலைகளோடு, பயங்களோடு அநேகர் இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு, நீங்கள் அநேகர் அநேக காரியங்களை குறித்து கலங்கிக் கொண்டு பயந்து கொண்டு, எப்படி இந்த காரியங்கள் முடிய போகிறதோ, எப்படி இந்த காரியம் முடிய போறதோ என்று உங்களுக்கு அநேகர் நீங்கள் பயந்து கலங்கி கொண்டு இருக்கிற அந்த நேரத்திலும் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமா உங்களை ஆறுதல் படுத்துகிறார். கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவர், அவருடைய சமாதானத்தையே இன்றைய நாளிலும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. மற்றவர்கள் உங்களை சமாதானமாயிருங்கள் என்று சொல்லுவார்கள், பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லுவார்கள். அது அந்த நிமிஷமே அந்த காரியம் அது மறைந்து போய்விடும். அந்த சமாதானம் உங்கள் இருதயத்திலே இருக்காது. ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் அது எப்பொழுதும் உங்கள் இருதயத்துக்குள் அது உங்களுக்கு சமாதானம் நிலைத்திருக்கும். ஆனபடினாலே காரியங்களை குறித்து கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஆண்டவரை நம்பி இருங்கள். அவரே சார்ந்திருங்கள். நிறைவான பரிபூர்ணமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.